ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆம்வே ப்ரீமியம் குயின் 5 பீஸ் குக்வேர் செட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இம்போர்ட்டடுங்க, இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இந்த குக்வேர் செட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சாட்டே பேன், இது வந்துட்டு சாஸ் பேன், அடுத்து உள்ளது வந்துட்டு ஸ்டாக் பாட், இது வந்துட்டு 4 லிட்டர், இது வந்துட்டு 2 லிட்டர், இது வந்துட்டு 1.5 லிட்டர். இந்த ரெண்டுக்கு மட்டும்தாங்க லிட் வரும், இந்த சாட்டே பேனுக்கு வந்து லிட் வராது. இந்த லிட்டையே நாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த சாட்டே பேன் வந்துட்டு நமக்கு வதக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு கூட ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலே போதுங்க. இந்த சாஸ் பேனில் வந்துட்டு நம்ம குழம்பு, கிரேவி, சாம்பார் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பெரிய பாட்லையும் நாம் குவான்டிட்டி அதிகமாக செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தம் பிரியாணி கூட செய்யலாங்க. இந்த லிட் பாருங்கள், இதில் ஸ்க்ரூ, நெயில்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த லிட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்துட்டு வீட்டாலாக்குற டெக்னாலஜி மூலமாக ஒர்க் ஆகுதுங்க. அதனால தான் இந்த லிட்டையும் சேர்த்து இதை 5 பீஸ் குக்வேர் செட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டாலாக் டெக்னாலஜினா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கு அந்த காய்கறி மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த பாத்திரத்தில் குக் பண்ணும்போது நாம் ஒரு துளி கூட தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. அந்த காய்கறிகளில் இயற்கையாக ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த இயற்கையான ஈரப்பதத்துலேயே இந்த காய்கறி வந்து இந்த பாத்திரத்தில் நல்லா குக் ஆகிடுங்க. அப்படி வந்து இதை நாம் குக் பண்ணி சாப்பிடும்போதும் இந்த காய்கறிகளில் உள்ள சத்துக்கள், அதோட கலர், ஃப்ளேவர் இது எல்லாமே மாறாமல் அப்படியே நமக்கு ரீடெயின் பண்ணி கொடுக்குங்க. இதனால உணவுல உள்ள சத்துக்கள் எல்லாம் வீணாகாம நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம காய்கறியில தண்ணி ஊத்தி சமைக்கும் போது சத்தெல்லாம் அந்த தண்ணியிலேயே வீணா போயிடுங்க. நம்ம ப்ரெஷர் குக்கரில் அதிகமான ஹீட்டில், ஹை ப்ரெஷரில் கம்மியான டைமில் குக் பண்ணுவோம். அப்போ நம்ம சமைக்கிற உணவோட நியூட்ரியன்ஸ், வெஜிடபிள்ஸோட கலர், ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். பட் இந்த குக்வேர் செட்டில் நம்ம சமைக்கும் போது ரொம்ப கம்மியான டைமில், லோ ஃப்ளேமில் நாம் சமைக்கிற ஃபுட்டோட நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணி அதோட கலர், ஃப்ளேவர்ஸ் மாறாமல் நமக்கு அப்படியே கொடுக்குங்க. இந்த பாத்திரம் வந்துட்டு நல்ல வெயிட்டாக அடிகனமான பாத்திரமாக இருக்குது. நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போது தான் லோ ஃப்ளேமில் கம்மியான டைமில் சமைக்க முடியும். அடிகனமாக இல்லாத லைட் வெயிட் பாத்திரம் யூஸ் பண்ணி சமைக்கும் போது சீக்கிரம் அடி பிடிச்சிரும், பாத்திரம் வந்து கீழே கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இதில் வந்துட்டு இன்சுலேட்டட் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்திரம் வந்துட்டு எவ்வளவு சூடாக இருந்தாலும் இதை நம்ம வெறும் கையாலேயே ஹேண்டில் பண்ணிடலாங்க. இந்த பாத்திரம் வந்துட்டு 5 லேயர்ஸ் ஆஃப் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இந்த லேயர்ஸ் எல்லாமே நல்ல ஹார்டான ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்துட்டு கார்பன் ஸ்டீலால் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் இந்த சைடெல்லாம் எந்த அளவுக்கு திக்காக நல்ல வெயிட்டாக இருக்குது. இத்தனை லேயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சுத்தமாக அடி பிடிக்காதுங்க. இதுதான் இந்த பாத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த குக்வேர் செட் கூட இந்த குக் புக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் இந்த குக்வேர் செட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த குக்வேர் செட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தே நம்ம நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும், மைல்டான லிக்விட் எது ஊற்றி இதை நம்ம க்ளீன் பண்ணணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த குக்வேர் செட்டை நாம் குக்கருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாத்திரம் வந்துட்டு நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் சமைச்சுக்கலாம், இண்டக்ஷன் பேஸ்லையும் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. பாத்திரத்தோட சைஸ் வந்துட்டு அடுப்பை விட்டு வெளியே போகாத அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. நேரடியாக அப்படியே ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காம நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கலாம். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு புரியும்.
இந்த பாத்திரம் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும் போது இந்த பாத்திரம் தேவையான அளவு சூடான உடனே இந்த லிட் வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த பாத்திரம் ஆல்ரெடி நாம் எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தாங்க குக் பண்ணணும். அப்போ இன்னும் அதை நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும் போதும் இந்த லிட் வந்து ஆடிட்டே இருந்துச்சுன்னா தேவையான அளவு ஹீட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே போதுங்க, அந்த ஹீட்லேயே இந்த உணவு வந்து கரெக்டாக குக் ஆகிடும். இந்த பாத்திரத்தை கையில் எடுத்து பார்க்கும்போது தாங்க உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த பாத்திரம் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டாக திக்காக இருக்குது. இந்த பாத்திரத்தோட அடிப்பக்கம் மட்டும் கனமாக இல்லையா, இது எல்லா சைடுமே நல்லா திக்காக இருக்குது. இது 2 வருஷமாக யூஸ் பண்ணியும் கூட இந்த பாத்திரம் பாருங்கள் நல்ல புது பாத்திரம் மாதிரியே எந்த அளவுக்கு நல்லா பளபளப்பாக இருக்குன்னு. இந்த குக்வேர் செட் பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.